லக்ஷா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொன்னாங்களே, எங்க இன்னும் காணோம்? ஆமாக்கா, நானும் அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க ஏன் இன்னும் வரலன்னு தெரியல. ஹாய் லக்ஷா, ஹாய் யுக்தா, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நான் நாளைக்கு ஊருக்கு போறதுனால உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வா தர்ஷினி, எப்படி இருக்க? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஏன் தர்ஷினி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல? ஓ, அதுவா? நான் இன்னைக்கு ஷாப்பிங் போயிருந்தேன். ஏன்னா நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம் இல்லையா, அதனால தான். நான் ஊருக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வீக் தான் வருவேன். லக்ஷாவோட பர்த்டேக்கு வர முடியாது இல்லையா, அதனால தான் நான் இன்னைக்கே வந்தேன். ஓ அப்படியா, ஓகேக்கா. அக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் ரித்விக்கும் துளசியும் வந்துட்டாங்க. அக்கா, லக்ஷா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன லக்ஷா, எங்களை உன் வீட்டுக்கு வர சொன்னா இன்னைக்கு என்ன ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னியே? ரித்விக், வெயிட் பண்ண, நான் சொல்றேன். ரெண்டு பேரும் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டீங்களா? நான் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் வந்தேன். நீ எழுதிட்டியா? நானும் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். கொஞ்சம் டவுட் இருந்தது, எங்க அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இப்பதான் எல்லாம் முடிச்சிட்டு வந்தேன். சரி சரி, என்ன சர்ப்ரைஸ்னு சீக்கிரம் சொல்லுங்கப்பா. இருங்கப்பா, சர்ப்ரைஸ்க்கு முன்னாடி நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். அடுத்த வாரம் லக்ஷா பர்த்டே இருக்கு இல்லையா, என்னால் வர முடியாது. அதனால் நான் இன்றைக்கே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை இப்போ நம்ம பார்த்துடலாம். வா லக்ஷா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு ஓப்பன் பண்ணி பாரு. அக்கா, இந்த பாக்ஸ் பார்க்கவே நல்லா இருக்கே, உள்ளே என்னதான் இருக்க போகுதுன்னு தெரியலையே. வா, உடன் கிச்சன் டாய்ஸா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்களே, இருங்க நான் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே வச்சு பார்க்குறேன். அக்கா, இந்த உடன் டாய்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் இதை கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. ஆ லக்ஷா, உனக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதில் விளையாடலாம்க்கா. சரி அக்கா, அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடு. துளசியும் ரித்விக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டா? உங்களுக்கு எல்லாம் ஜெல்லினா ரொம்ப பிடிக்கும் தானே, அதை நம்ம இப்ப வீட்லயே பண்ண போறோம். என்னது, ஜெல்லியே வீட்லயே பண்ண போறீங்களா? உங்களால பண்ண முடியுமா? என்னக்கா, நிஜமா தான் சொல்றீங்களா? நீங்க காமெடி எது பண்ணலையே. நிஜமா தான் ரித்விக், இப்ப நம்ம பண்ணலாம் ஓகேவா? ஜெல்லி பண்றதுக்காகவே இந்த பவுடர் கிடைக்குது. இதுல நம்ம தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா ஜெல்லி ரெடி ஆயிரும். இன்னைக்கு நம்ம மேங்கோ ஜெல்லி தான் பண்ண போறோம். வா, வெதா எல்லோ கலராக இருக்கா, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளேவர். இப்படி அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா கலக்கிடணும். அப்புறம் நம்மளுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைன் மவுல்ல ஊற்றி வச்சுக்கலாம். என்கிட்ட இந்த கிறிஸ்மஸ் தீம் மோல்டு இருக்குது, இதில் நம்ம ஜெல்லி மிக்ஸை ஊற்றிக்கலாம். வா, இந்த ஷேப்ஸ் எல்லாம் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கே. இந்த ஷேப்பில் ஜெல்லிலாம் எப்படி இருக்கும்னு பார்க்க ஆசையாக இருக்குது. தர்ஷினி, உங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி ஜெல்லி பண்ணியிருக்கீங்களா? இல்லை யுக்தா, நாங்கள் வீட்டில் பண்ணதில்லை, எங்கள் அம்மா கடையில் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கப் கேக் ஷேப்பில் இருக்க ஒரு மோல்டு, இதுலேயும் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ஷேப் கூட ரொம்ப நல்லா இருக்கே. கொஞ்ச நேரம் ஆச்சு, இப்போ இந்த ஜெல்லி செட் ஆயிருக்குமாக்கா? ஆமாம், இந்நேரத்துக்கு ஜெல்லி செட் ஆயிருக்கணும்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஜெல்லி எல்லாம் செட் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாமா? வாவ், நல்லா செட் ஆயிருக்கு. ஆமாம், எல்லாமே நல்லா செட்டாக இருக்குது. நம்ம இப்போ ஒன்றுனா பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு இந்த கப் கேக் ஷேப்பு ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. ஜெல்லி பர்ஃபெக்டாக இருக்குது. தொட்டு பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆமாக்கா, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டார் ஷேப்பில் இருக்குல்ல, இதை பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. வாவ், கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்பும் ஸ்டார் ஷேப்பும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. எனக்கு ஸ்டார் ஷேப் வேணும், ஸ்டார் ஷேப் வேணும். ஆ, ஓகே ஓகே, நான் தரேன். நம்ம எல்லாரும் இதை சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஜெல்லி ரொம்ப சாஃப்டாக கடையில் வாங்குற மாதிரியே இருக்கு. ஆ, ரித்விக், இந்த நீ ஃபஸ்ட்டு சாப்பாரு. இந்த துளசி. ஆ, லக்ஷா, இப்போ நீ சாப்பிட்டு பாரு. இந்த தர்ஷினி, நீயும் சாப்பாரு. ஆ, நானும் இப்போ ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்குறேன். வாவ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆ, இந்த கப்பும் இப்போ கமுத்தி பார்த்துடலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் சரியாக வரல, கப்லேயே கொஞ்சம் ஒட்டிச்சு. இது சின்னதாக கேக் மாதிரி இருக்குது. இது எப்படியே கட் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிட்டுங்க இன்னும் கொஞ்சம். சரிக்கா, நீயே எல்லாருக்கும் கூட. சரி, இந்தாங்க, எல்லோரும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. வேணுங்கிற அளவு கேளுங்க, நான் இன்னும் தரேன் உங்களுக்கு. யாருக்காவது வேணுமா இன்னும் கொஞ்சம் கொடுக்கட்டா? தர்ஷினி, இந்தா, நீ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க. இல்லை யுக்தா, வேணாம், இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது, இது ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ஆமாக்கா, எங்களுக்கும் போதும், இதுவே ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், இந்த ஜெல்லி வச்சு என்ன பண்ணுறது இப்போ? என்ன இது லக்ஷ்யா, இதுக்குள்ளேயே விழுந்துட்டேன். ஜெல்லி எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்க வந்தேன், நான் தெரியாமல் இதுக்குள்ளே விழுந்துட்டேன் நான். அக்கா வழுக்குது, எந்திரிக்கவே முடியல. காப்பாத்துக்கா, தூக்குக்கா என்னவ வந்து. இரு லக்ஷா, நான் வரேன், இங்கே உன் கை கொடு. ஐயோ, கால் தடுக்கி நானும் விழுந்துட்டேன் இதுக்குள்ள. வா, இந்த ஜெல்லியில் விழுந்தது நல்லா தான் இருக்குது, அடிப்படவே இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. என்ன, நீங்கள் ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டீங்க, நானும் வரேன். வா, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது மினி ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உன்ன அம்மா தான் பயங்கரமா திட்டுவாங்க வந்தாங்கன்னு. உடம்பெல்லாம் பிச பிசான்னு இருக்கு. யுக்தாக்கா, தர்ஷினியக்கா, ரெண்டு பேரும் வாங்க, நம்ம இதுல விளையாடலாம். இது மாதிரி நாங்க ஜெல்லில விளையாண்டதே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் வாங்க, என்ன பண்றீங்க? இல்லப்பா, நாங்க ரெண்டு பேரும் இதுல விளையாட வரல, நாங்க வெறும் உங்களை பாக்குறோம். அம்மா வந்தா திட்ட போறாங்க லக்ஷா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், வந்துருங்க எல்லாரும் வெளியே. அவங்க கொண்டாரம் அதில் விளையாட்டும். ஜெல்லியை தொட்டு பார்க்க போய் தெரியாமல் உள்ளே விழுந்துட்டாங்க. விழுந்தது விழுந்துட்டாங்க, எப்படியும் ஒன்று விளையாண்டுட்டு வரட்டும், விடு கொஞ்ச நேரம். சரி சரி, சீக்கிரம் விளையாண்டுட்டு வெளியே வாங்க. என்ன தான் விளையாட போகிறீங்க இப்போ? நாங்கள் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணுறோம் இதில். லக்ஷா, உங்களால் நிற்கவே முடியல, நான் எப்படி ஜம்ப் பண்ணுற பார்த்தீங்களா? துளசி, என் கை பிடி பிடி, நான் உழுவுறேன். ஐயோ, எல்லாம் விழுந்துட்டோம் திரும்ப. வெளியே போங்க, அப்பதான் எனக்கு இங்க நிறைய இடம் இருக்கு, நான் ஜாலியா விளையாடலாம், ரொம்ப நல்லா இருக்கு, இதுலயே படுக்கலாம்னு இருக்கு. அப்படியெல்லாம் ஃப்ரீயாக உனக்கு இங்கே விட மாட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னு பாரு, மேலே ஃபுல்லாக ஜெல்லியை போட்டுடுறோம் நாங்கள். நீ தானே தனியாக இங்கே என்ஜாய் பண்ணுன்னு சொன்னேன், என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி. இப்போ ஏன் நிறுத்துங்க போதும், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கும் நல்லா இருக்கா? இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு எல்லாம் எல்லோ கலராக மாற போறீங்க. நாங்கள் ஒன்றும் எல்லோ கலராக மாற மாட்டோம், இதெல்லாம் குளிச்சா எல்லாமே போயிடும். எல்லாம் கொஞ்ச நேரம் விளையாடுங்கன்னா எவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? இன்னும் ஆச்சா ஆகலையா உங்களது? ஏ, நான் வேற நாளைக்கு ஊருக்கு போகணும், எல்லாம் வாங்க சீக்கிரம், நான் கிளம்புறேன் இப்போ. இருங்கக்கா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கை கொடுங்க, நாங்களும் வெளியே வரோம்.